بسم الله. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. استغفروا ربكم إنه كان غفارا، يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. وقال إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأم، وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه. قال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، ومن كان هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كان هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه كما قال عليه الصلاة والسلام. கனிதுகுரிய மேலான சகோதரர்களே, பெரியார்கள், நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர்தனமான மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் உயிர் வாழ வைத்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நோம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் நல்ல பல அமல்களை செய்கிற நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுக்கு நாம் அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். ஏன்னா லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லா, எந்த நல்ல காரியத்தையும் அல்லாஹ் நாடாமல் நமக்கு செய்ய முடியாது. எந்த பாவமான காரியங்களும் அல்லாஹ் நாடாமல் நாம் அதை தவிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ் நம்முடைய விஷயத்திலே நலவை நாடி இருக்கிறான். நன்றாக யாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அதை முதலாவது அல்லாஹ் நாடோனும் நான் நோன்பு பிடிக்கணும். நான் தராவி தொழணுமா, நான் குர்ஆன் ஓதணுமா, நான் திக்ர் செய்யணுமா, என்ன நல்ல அமல்கள் செய்யணுமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நாட வேண்டும். அதற்கு பிறகுதான் நமக்கு செய்ய முடியும். அப்ப நாம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடாமல் நமக்கு அந்த தொழுகையை தொழ முடியாது. அல்லாஹ் நாடாமல் நமக்கு அந்த நோன்பை பிடிக்க முடியாது. அல்லாஹ் நாடாமல் நல்ல பல அமல்களை செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாடி இருக்கிறான், இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதற்கு நாம் அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானில ஒரு 17-18 நோன்புகளை நாம் கழித்து விட்டோம். ரஹ்மத்துடைய 10 நாம் கழித்து விட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தை கேட்பதற்காக, அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு செகனுக்கும் அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய அருள் தேவை. நமக்கு அது விளங்கல்ல. 10 நாட்களாக போய்விட்டது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்தை சொல்லிந்தானோ தெரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய கிருபையை அடைந்தவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டவாளி சொல்கிறான். நஷ்டவாள் அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய எல்லா அமல்களுக்கும், துனியா ஆகிரா சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களுக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்து தேவை. துனியாவுடைய அடிப்படையில சகலவிதமான ஆரோக்கியங்களுக்கும் அல்லாஹுடைய அருள் தேவை, அல்லாஹுடைய கிருபை தேவை. அந்த சக்கராத்திலே நமக்கு கனிமாவுக்கும் அல்லாஹுடைய அருள் கிருபை தேவை. அது முடிந்து விட்டது. ஆனால் ரஹ்மத்துடைய 10 முடிந்ததை ஒழிய ரஹ்மத்து முடியவில்லை. அது அது சுவர்க்கத்துக்கு போற வரைக்கும், சுவர்க்கத்துக்கு போன பிறகும் அல்லாஹுடைய கிருபை அருள் தொடர்ந்து கொண்டு, யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்து ரஹ்மத்தை வாஜிபாக்கினானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சேர்த்தல் புரிவானான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சோதரி நண்பர்களே, இப்பொழுது நாம் மகஃபிரத்துடைய 10 இருக்கிறோம். பாவ மன்னிப்புடைய 10 நாம் இருக்கிறோம். ஆக முக்கியமான 10 நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ரமதானை அல்லாஹ் அனுப்பிய நோக்கமே அதுதான், நம்முடைய பாவங்களை கரிப்பதற்காக. ரமதான் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? கரிக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது என்றுதான் அர்த்தம். அப்ப எதை சாம்பலாக்க வந்திருக்கிறது, எதை கரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடிய வந்திருக்கிறது என்றால், நாம் செய்த பாவங்களை கரிப்பதற்காக அல்லாஹ் இந்த ரமதானை தந்திருக்கிறான். ஆகையால் இந்த ரமதானிலே நடுப்பத்து இருக்குதே, அந்த மகஃபிரத்துடைய 10, அதுவும் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. ஆக சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பரிலே ஏறும் பொழுது
மூன்று மிம்பரில் படிகளையும் ஆமீன் 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 என்று சொல்லுவார்கள். சஹாபிகள் விளக்கம் கேட்ட பொழுது நான் முதல் படிகளை ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துவாவை செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், அது உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். அதிலே ஒன்றுதான் சொல்கிறார்கள், ரமதானுடைய மாதத்தை அடைந்து யார் தௌபா செய்து நல்ல அமல்கள் செய்து அந்த ரமதானை பாக்கியமாக எடுத்து கருதி கழித்து தன்னுடைய பாவங்களை கழித்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் ஆமீன் என்று சொன்னேன். சுபஹானல்லாஹ், இந்த பதுவாவுக்கு சந்தேகம் இருக்கிறதா? இது ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சந்தேகம் ஏதாவது இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், ஷைத்தானை விளங்கிடப்பட்டு சுவர்க்கம் திறக்கப்பட்டு நரகம் பூட்டப்பட்டு ஒவ்வொரு நேரமும் நோன்பு திறக்கிற நேரம் 10 லட்சம் நரகவாதிகளை சுவர்க்கத்துக்கு விடுதலை செய்யப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, மலக்குகள் நாம் செய்கிற துவாக்களுக்கு ஆமீன் சொல்கிறார்கள், மலக்குகள் எங்களுக்கு அதை இஸ்திஃபார் செய்கிறார்கள், இவ்வளவு நல்ல சூழலை அல்லாஹ் உண்டாக்கி தந்து நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம துனியாவுடைய அந்த செயல்பாடுகளை கொஞ்சம் முன்ன பின்னாக்கி வியாபாரிகளா தன்னுடைய பேச்சை தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை தன்னுடைய வியாபார நேரங்களை கொஞ்சம் முன்ன பின்னாக்கி தொழுகையில குர்ஆனில தௌபால இஸ்திக்ஃபார்ல தான தர்மன்ல இனாமு சாயிமீன் நோன்பு படித்தவர்களுக்கு உபகாரம் செய்வதில் யாராவது மடையர்கள் தரக்கிக்க வந்தால் அதுல ஒதுங்கி போற விஷயத்துல இவையெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரே, இவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டு வேலைகளை கொஞ்சம் முன்ன பின்னாக்கி, அதாவது தன்னுடைய சமையல்களை கொஞ்சம் முன்ன பின்னாக்கி ரமதான் அல்லாத காத்து நல்லா சாப்பிட்டுக்கிறலாம், ரமதான் அல்லாத காத்து நல்லா சமைச்சுக்கிறலாம், ரமதானிலே கொஞ்சம் நம்முடைய சாப்பாடுகளை முன்ன பின்னாக்கி அதுல நேரம் எடுத்து குர்ஆனை கையில எடுத்தா, தஸ்பீஹ கையில எடுத்தா, தஸ்பீஹ் தொழுதா, லுஹா தொழுதா, இஷ்ராக் தொழுதா, அவ்வாபின் தொழுதா, தஹஜ்ஜத் தொழுதா, எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் காத்து வச்சிருக்கிறான். சுபஹானல்லாஹ், ரமதானுடைய காலத்துல ஒரு சுன்னத்தை தொழுதால் ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்கிறது, ஒரு ஃபர்லை தொழுதால் 70 ஃபர்துடைய நன்மை கிடைக்கிறது. ஆக நாம ரமதானிலே ஃபர்லை மட்டும் தொழுது விட்டாலே ரமதான் அல்லாத காலத்துல 10-11 வருஷங்கள் நாம் விடாமல் ஃபர்து தொழுதால் எவ்வளவு நன்மையோ, அந்த 11 வருஷம் ஃபர்து தொழுத நன்மைய அல்லாஹ் இந்த 30 நாட்களிலே தருகிறான். நீங்க ரமதான் அல்லாத காலத்திலே லட்சக்கணக்கான நஃபில் தொழுவுங்க, லட்சக்கணக்கான சுன்னத் தொழுவுங்க, ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்காது. ஃபர்துப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சாமான் அதை அல்லாஹ் தர காத்து இருக்கிறான். ஆகையால் நீங்கள் வீட்டுகளிலேயும் உங்களுடைய தூக்கங்களை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய சமையல்களை கொஞ்சம் முன்னபி நாக்கி குர்ஆன கையில் எடுங்க. இது குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் ஓதுகின்ற மாதம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஆகப்பெரிய முஹத்தீஸ், மஸ்ஜித் நபவியுடைய இமாம். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்க அந்தஸ்து, 4 மதுகபில ஆக முக்கியமான இமாம், முஹத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய ஃபத்வா கிதாபை ஆரம்பத்தில் எழுதியவர்கள், மிகப்பெரிய ஆலிம். மதீனா பள்ளியில ஹதீசுடைய பாடம் நடத்துவாங்க, ஆனால் ரமதான் வந்துவிட்டால் ஹதீசுடைய கிதாபை பாடத்தை அப்படி நிறுத்தி வைத்து விட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. 50 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. சுபஹானல், இமாம் புகாரி 50 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க, இமாம்னா ஷாஃபி 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. ஹதம் து ஹத்ம சொல்லுவாங்க இமாம்னா ஷாஃபி, நான் குர்ஆனிலே 60 குர்ஆன்களை நோன்பிலே முடிப்பேன்னு சொல்றான். தயவு செஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி அந்த ஸ்ரீதேவியுடைய முகங்களை நாம கியாமத்தில் எப்படி பார்ப்போம்? தன்னுடைய நேர காலங்களை குர்ஆன் ஓதுவதிலே, குர்ஆனை ஓதுங்க, சகல விதமான நோய் நிவாரணம் இருக்கிறது, அதிலே பரக்கத்து இருக்கிறது. உங்களுக்கு பொறாமை காரண பொறாமை விட்டு பாதுகாப்பு வேண்டுமா, குர்ஆனை ஓதுங்கள். சூனியக்காரன் சூனியத்தை விட்டு பாதுகாப்பு வேணுமா, குர்ஆனை ஓதுங்கள். கோல் சொல்பவன் கோலை விட்டு பாதுகாப்பு வேணுமா, குர்ஆனை ஓதுங்கள். முஷ்ரிக்குடைய ஷிர்கை விட்டு, முனாஃபிக்குடைய நிஃபாக்கை விட்டு உலகத்துல உங்களுக்கு எந்த வகையான பாதுகாப்பு வேண்டுமா, குர்ஆனை ஓதுங்கள், அதிலே பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ آخِرَتِ حِجَابًا مَسْتُورًا. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதிலே ஆழம் கண்ட முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள்,
உங்களுக்கு சகலவிதமான பாதுகாப்பையும் குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால் சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை நெருங்குவது தான் நம்முடைய நோக்கம். அல்லாஹுவை நெருங்குவதற்கு குர்ஆனை விட ஒரு சிறந்த ஒரு பொருள் இல்லை. உங்களுக்கு குர்ஆன் ஓத 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 அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய சிறப்புகள், உங்களுடைய அந்தஸ்துகள் மாஷாஅல்லாஹ் மிகப்பெரியதாக அல்லாஹ் கேள் புரிவான். அதனால ரமதானிலே குர்ஆனை கை கெடுங்க, அதிகமான நஃபிலான தொழுகைகளை கவனம் செலுத்துங்க, கொஞ்சம் துனியாவை அட்ஜஸ்ட் பண்ணு. இப்படி செய்யலன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்யறான், நாசமாகட்டும் நாயகமே, அவன் பல வருஷமாக செய்த அந்த பாவங்களை கரைப்பதற்காக அல்லாஹ் ரமதானை தந்தான். ரமதானிலும் அதே தொழில், ரமதானிலும் அதே தூக்கம், ரமதானிலே அதே வேலைகள். ஆனால் அவன் கொஞ்சமாவது ரமதானுக்காக கண்ணியத்தை கொடுக்கல, தன் நேர காலங்களை முன்னப்பின் ஆக்கல, பாவத்தை கரைக்க வைக்கல, அவன் தௌபா செய்யல, ரமதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியங்களை செய்யல, அவன் நாசமாகட்டும் சொன்னாங்க. அந்த வதுவாவை தல்லா நம்மளையும் நம்மளை ஈண்டெடுத்த தாய் தந்தை நம்முடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியா அல்லாஹ் பாதுகாத்தரு புரிவானா, அந்த பதுவாவிட்டு அல்லாஹ் பாதுகாப்பான நம் அனைவரையும் சகோதரர். ஆக இந்த ரமதான் இந்த பத்து இருக்குதே, பாவ மன்னிப்பை அடைகின்ற பத்து. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் ஒரு ஹதீஸ சொல்ல போறேன், இதை யாராவது ஏத்துக்கொள்ளணும் நான் அமல் செய்வேன், அப்படி இல்லைன்னா அமல் செய்பவர்களை உருவாக்குவேன் சொல்லி யாராவது வாக்கு தந்தால் இதை நான் அறிவிப்பேன். நான் ஒன்றோ அமல் செய்யணும் அல்ல அமல் செய்யறவங்களை உருவாக்கும். இப்படி ஒரு ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிச்சில்லை. உங்களுக்கு நிறைய ஹதீஸ்கள் தெரியும், சும்மா ஹதீஸ் சொல்லுவாங்க, அஸ்ஸலாது மிஃதாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தின் கதவு கொள்ளுவாங்க, தொழுகை இருக்குதே அது இஸ்லாத்துடைய தூண்டுவாங்க, இப்படி ஒரு ஹதீஸ் நிறைய இருக்குது. ஆனா இதை ஒரு வித்தியாசமா சொல்றாங்க, யார் அமல் செய்வா அல்ல அமல் செய்யறவங்களை யார் உருவாக்குவா? சஹாபிகள் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ அதை அமல் செய்ய முடியுமா முடியாதா என்று சஹாபிகள் அப்படி யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா எழுந்தாங்க, எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், இந்த நீங்க சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை ஒன்றோ நான் அமல் செய்வேன் அல்லது அமல் செய்றவங்களை உருவாக்குவேன், ரெண்டுல ஒன்று செய்வேன் நாயகன், நீ எனக்கு சொல்லித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அப்படியோ கையை பிடிச்சாங்க, நெஞ்ச தட்டி விட்டாங்க, சொன்னாங்க, அபா ஹுரைரா நீதான் எழும்புவாய் நான் நினைச்சேன், ஹதீசுடைய ஆசை ஹதீசுடைய ஆர்வம் இருக்கிறதுனால நீங்க தான் எழும்புவீங்க நினைச்சேன்னு சொல்லி ஃபஅத்தஹம்சன் அஞ்சு விஷயத்தை எண்ணினாங்க, நெஞ்ச தட்டி கொடுத்தாங்க, அஞ்சு விஷயத்தை சொன்னாங்க. முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அதுல முதலாவது என்ன சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம தகுன் அபதன்னா, முதலாவது அதை மட்டும் நான் சொல்லி இன்ஷா இந்த விஷயத்தை முடிப்பேன். அல்லாஹ் தடுத்ததை நீ விட்டுவிடு, அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அதை நீ விட்டுவிடு, தக்குன்னா அபதன்னாஸ், இந்த உலகத்துல ஆகப்பெரிய ஆவிது நீதான். என்ன விளங்குது? பாவத்தை விட்டுடு, பாவம் செய்வதை விட்டுடு, நூத்துக்கு நூறு விட்டுடு, அமல் செய்யக்கூடிய விஷயத்துல உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை செஞ்சுக்கோ. நன்மைகளை உங்களுக்கு முடியுமான அளவு செய்யுங்க, ஆனா பாவத்தை வரக்குள்ள அல்லாஹ் சொல்லல முடியுமான அளவு விடுங்கன்னு சொல்லல, பாவத்தை ஒரு முடியுமான அளவு விடு. ஒரு நாளைக்கு பத்து போய் வருதா, ஒரு அஞ்சு விட்டுக்கோ, நீ அஞ்சு சொல்லிக்கோ, அப்படி இல்லை. யாரையாவது பத்தி புறம் பேச வருதா, ரெண்டு புறத்தை பேசிக்கோ, மீது மூணு விட்டுருக்கு. சகோதரர்களே அப்படி இல்லை, பாவத்தை நூத்துக்கு நூறு விடணும், நன்மையை முடியுமான அளவு செய்யும். இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆன் ஓதினா, அல்ல ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத் தொழுதா, அல்ல நீ ஒவ்வொரு நாளும் தஸ்பீஹ் தொழுதா, நீ சிறந்த ஆபித் என்று சொல்லல, நீ பாவத்தை விடு, நீ சிறந்த ஆபிதாக விடுவாய்.
ஏண்டா சகோதரர்களே, தாய்மார்களே, நன்மைகள் செய்வது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். தாஜ்ஜத் தொழுவது லேசி, ஆனா பொய் பேசாம இருக்கிறது கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பது லேசி, ஆனால் இன்னொத்தண்ட குறைய பேசாம இருக்கிறது கஷ்டம். நல்ல குர்ஆன் நல்லா ஓதுற, மாஷா அல்லாஹ், என்ன ஓதுறாரு? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபூ மினத்தன், அதிகமான எண்ணங்களை விட்டு தவிந்துக்கோங்கப்பா. நினைக்காதே மத்தவனை பத்தி, நினைக்காதே. இன்னபாவன் ஈசுமுன், ஏன்னா நீ மத்தவனை பத்தி நினைக்கிறது பாவம்ன்றாசு. நீ மத்தவன் குறைய துருவி துருவி ஆராயாதே. அவன் எங்க போறான், ஏன் போறான், ஏன் சிரிக்கிறான், ஏன் வெள்ளை உடுத்தான், ஏன் கருப்பு உடுத்தான், ஏன் ஸ்டைலா ஏன் இருக்கிறான், ஏன் அங்க போறான், ஏன் இங்க வாரான், ஏன் காலையில எழும்புறான். மத்தவனை நீங்க துருவி துருவி ஆராயாதீங்க. நீங்க மத்தவன் குறைய பேசாயீங்க என்று குர்ஆன ஓதிக்கிட்டே என்ன செய்வார்? ஆமாமா, அவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான். அவன் மட்டும் இல்ல, அவன குடும்பமே அப்படித்தான். ஆனா முன்னு குர்ஆன், குர்ஆன் திறந்திருக்குது. அந்த குர்ஆன் ஓதுறாரு, என்ன ஓதுறாரு? மத்தவன் குறைய பேசாதே. ஓதிக்கிட்டே குர்ஆன மூடி, ஆமாமா, அவன் நோம்பு இல்ல, அவன் எல்லாம் உருப்படுற ஜாதியா, அவன் மட்டுமா நோம்பு இல்ல, அவட குடும்பமே நோம்பு இல்லடா, போச்சு. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லம், ருப்ப காரின் யக்ராவுல் குர்ஆன் வல் குர்ஆனு யலானுஹு. எத்தனையோ பேர் குர்ஆன் ஓதுறாங்க, அந்த குர்ஆனை அவர்களை சபிக்கிறது, அவர்களோட குர்ஆன் அவர்களை சபிக்கிறது. ஏன் அந்த குர்ஆன்ல ஓதுறாரு? அலா லஅனத்து அல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகதாக ஓதுறாரு. அவரே பொய் சொல்றார். அப்ப அவர் அவருக்கே சாபத்தை உண்டாக்கிறார். அதனால் சோதர்களே, நாம் ரமதானிலே இந்த நோம்பிலே நாம் ஒரு முடிவெடுக்கணும். யா அல்லாஹ், நான் முடியுமான அமல்களை செய்வேன், ஆனா பாவத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா பெரிய பால் சட்டி, ஒரு பெரிய தேக்ஷால பால் இருக்கு, ஒரு 500 லிட்டர் பால் வைங்களேன், அதுல ஒரு சொட்டு சாணத்தை போட்டீங்க, முடிஞ்சு போச்சே. பிரமாண்டமான பால் சட்டி, அதுல நீங்க அந்த பாலுடைய அளவுக்கு சாணத்தை போட தேவையில்லை, அந்த பாலுடைய பாதி அளவுக்கு சாணம் போட தேவையில்லை, அந்த பாலுடைய காவாசிக்கு சாணம் போட தேவையில்லை. ஒரு சொட்டு சாணம் போடுங்க, முழு பாலும் கெட்டு போயிரும். அதே மாதிரி நீங்க அமல் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தராவி தொழுங்க, தான தர்மம் கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஒரு பொய் என்ற, அல்ல இன்னொத்தண்ட கோல் என்ற, அல்லது ஒரு மத்தவண்ட குறைய ஒரு சாணத்தை போடுங்களேன், எல்லா அமலும் நாரி போயிரு. அதனாலதான் பாவம் செய்வதென்பது, அதை விடுவதென்பது, பாவத்தை விடுவது சிரமம், அமல் செய்வது லேசி. அதனாலே ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றான், அபா ஹுரைரா, இத்தகில் மஹாரிம, அல்லாஹ் தடுத்ததனை விட்டுரு, தகுன் அபதன்னாஸ், நீ ஆகப்பெரிய ஆபிதாகுவர். ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்தால் ஒரு பாம்பு குட்டிய பெத்து போட்டுட்டான், ஒரு பாம்பு குட்டிய போட்டான்னு அர்த்தம், அது வளரும், அது வளரும், அது வளரும், ஒரு நாளைக்கு அது கொத்தும். அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, எந்த பாவத்தை செய்தாலும் அவன் ஒண்ட வச்சுட்டான், ஒரு பாம்பு குட்டிய போட்டுட்டான், அது வளருது. எங்க, எப்ப, எப்படி, எந்த சந்தர்ப்பத்தில் அது கொத்தும் என்பது தெரியாது. ஒழுங்கான தௌபா செய்யலாட்டி, பாவம் செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செய்ய தெரியாதவங்க இல்லை. சினிமா பார்க்காம, பாட்டு கேட்காம, இசை கேட்காம, பொய் பேசாம, மத்தவண்ட கோளையும் ஹீபத்தையும் பேசாம இருக்கிறவர்கள் பேச தெரியாதவர்கள் அல்ல, பொய் பேச தெரியாதவர்கள் அல்ல, மத்தவண்ட குறைய பேச தெரியாதவர்கள் அல்ல, வட்டி எடுக்க தெரியாதவர்கள் அல்ல, ஹராமான பார்வைகள் பார்க்க தெரியாதவர்கள் அல்ல. அவர்களுக்கு தெரியும், அல்லாட பயம் தடுக்கிறது, அல்லாட அச்சம் தடுக்கிறது. பாவம் செய்ய தெரியாதவெல்லாம் வாழ தெரியாதவன் இல்ல. என்னடா நீ இந்த வயசுல அப்படி இப்படி குர்ஆனு ஹதீஸு ஹராம் அழால், இந்த வயசுல இந்த இதுல சரி வராது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே பாவம் செய்யாம
நல்லவர்களா இருப்பவர்கள் அவர்கள் பாவம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல, பாவம் செய்ய ஆசை இல்லாதவர்களும் இல்லை. ஆசை இருக்கிறது, அல்லாஹுடைய அச்சம் பயம் தடுக்கிறது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தருகிறான்? அதாவது பாவத்தை விடுங்க, நீங்க ஆக சிறந்த ஆபிதாகிருவீங்க. அதனால நாங்க ரமதானிலே, இந்த ரமதானிலே நாம ஒரு முடிவெடுக்கணும். நாம் எல்லாம் இன்னைக்கு இஸ்திஃபார் செய்ய தயார், தௌபா செய்ய தயார் இல்லை. நல்லா அந்த விஷயத்தை விளைகிறோம். இஸ்திஃபார் செய்ய தயார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வை மன்னி அல்லாஹ்வை மன்னி அப்படின்னு. ஆனா நான் அந்த பாவத்தை இதுக்கு புறம் செய்ய மாட்டேன், அதன் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்று சொல்லி தௌபா செய்யறதுக்கு தயாரில்லை. தௌபா செய்யுங்க, இஸ்திஃபார் செய்தா வேணும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இஸ்திஃபார் செய்தா வேணும், அல்லாஹ் சொல்லு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, பாவம் பண்ணி தேடிக்கிட்டே இருங்க. இஸ்திஃபார் என்பது வேற, தௌபா என்பது வேற. இஸ்திஃபார் செய்ய நாங்க தயார், தௌபா செய்ய தயார் இல்லை. தௌபாட என்ன? யா அல்லாஹ், இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். தௌபத்தை நசூஹா, தூபு இல்லல்லா தௌபத்தை நசூஹா. அல்லாஹ் குர்ஆன் சொல்றா தௌபத்தை நசூஹா, பரிசுத்தமான தௌபா செய்யுங்க. இதற்கு பிறகு நான் பொய் சொல்ல மாட்டேன், மத்தவன் குரல் கோல சொல்ல மாட்டேன், மத்தவன் கோல் பேச மாட்டேன், மத்தவன் ரீபத் குறையை பேச மாட்டேன். ஆகப்பெரிய குடிய பாவங்களா இருக்கு. அதனால சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் உடம்புல ரெண்டு வகையான நோய் இருக்கு. ஒன்று உள்ளத்தில் இருக்கிற நோய், இன்னொன்னு உடம்புல இருக்கிற நோய். இந்த ரெண்டு நோய்க்கும் எல்லாம் மருந்து சொல்லித்தாராம். உடம்புடைய நோய் காய்ச்சல் தடுமல் என்னென்னமோ இருக்கு இல்லையா, இந்த எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். உள்ளத்தில் உள்ள நோய், பொய், புறம், கோல், பெருமை, பொறாம, மத்தவனுக்கு கஷ்டம் வந்தா சந்தோஷப்படுற பழக்கம், கோல் சொல்றது, மத்தவனுக்கு கஷ்டம் எப்படா வருது எதிர்பார்த்திருக்கிறது, இதெல்லாம் உள்ளத்துடைய நோய், உள்ளாத நோய். அப்ப இந்த ரெண்டு நோய்க்கும் மருந்து இருக்கு. உடம்புடைய நோய்க்கு அல்லாஹ் சொல்றான், நாங்கத்தான் வகி, அதாவது உள்ளுணர்வு போட்டோம். வகினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேனீக்களுக்கு வகி கொண்டார் அல்ல. நகல் என்பது தேனி, தேன் பூச்சிகளுக்கு நாங்க வகி அறிவிச்சேன்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வகி சொல்லல. அங்கடிக்கு என்ன அர்த்தம்? நாங்க தேனீக்களுக்கு ஒரு உள் உணர்வை போட்டோம். உள் உணர்வு என்ன உணர்வு? மலைகளுடைய முகடுகள்ல போட்டு நீ தேனை கூட கட்டணும், மரத்துடைய உச்சில போய் தேனை கட்டணும், தேன் கூட கட்டி பறந்து 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 நல்ல தேனீக்களை சேர்க்கணும். சேர்த்த பிறகு அதை மக்களுக்கு கொடுக்கணும், மனிதர்களுக்கு கொடுக்கணும். ஏன்? அதிலே மனித இனத்துக்கு நோய் நிவாரணி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், சுபஹானல்லாஹ். அதனால காலையில இன்ஷா அல்லாஹ் தேனையும் தண்ணியையும் குடிக்க, தண்ணில தேனை ஊத்தி அப்படியோ கலந்து தேன் நீர், தே தண்ணி இல்ல, தே தண்ணி இல்ல, தேனும் நீரும். அந்த தேனையும் நீரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில வெறும் வயித்துக்கு சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. மாஷா அல்லாஹ், பல நோய்களுக்கு மருந்து அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லவில்லை. இது உடம்புடைய நோய்க்கு மருந்து அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி உள்ளத்துல நோய் இருக்குதே, பொல்லாத நோய், கேன்சர்ல மூத்தா போனா சொர்க்கவாதி, கிட்னி கரைஞ்சு மூத்தா போனா சொர்க்கவாதி, பேரலைஸ்ல மூத்தா போனா சொர்க்கவாதி. ஆனால் பொறும் பொறாமையிலையும் பெருமையிலையும் ஒருத்த மூத்தா போனா அது ஒரு கேள்விக்குறி. ஏன் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டா யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ.
பெருமை பொறாமை உங்களோட அமல்களை கரைச்சி சாம்பலாக்கிடும். அதனால சகோதரர்களே, உள்ளத்தில் உள்ள நோய்க்கு மருந்து டாக்டர் மாட்டு எடுக்க முடியாது. டாக்டர் என்ன, சரியான பொறாம இருக்கு, கொஞ்சம் மருந்து தாங்களே, நேரம் அங்கடைக்கு போகண்டு வார். டாக்டர் எனக்கு சரியான பொய் சொல்ற பழக்கம் இருக்கு. பொய் சொல்ற பழக்கம் இருக்கா? இலங்கையில அவர் இடம் ஒன்று இருக்கு, அந்த உங்களோட நாட்டில் என்ன இருக்கோ தெரியல, அங்க அனுப்பி வைப்பார். அல்லா சொல்கிறான், பெருமை இருக்குதா, பொறாம இருக்குதா, கோல் சொல்ற பழக்கம் இருக்குதா, ஹீபத் மத்தவண்ட குறைய பேசுற பழக்கம் இருக்கா? நான் மருந்து தாரே, கதிஜா அக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாவுன் லிமா ஃபி சுதூர். உங்களோட ரப்புட புறத்திலிருந்து ஒரு வேதத்தை தந்திருக்கிறேன், ஒரு குர்ஆனை தந்திருக்கிறேன், நீங்க அதை ஓதுங்க, அதை ஓதுங்க, உங்களோட உள்ளத்துடைய நோய்க்கு மருந்துன்றால். அந்த தேனீக்களை பத்தி சொல்லக்கொல ஃபீஹி ஷிஃபா உல்லினா சின்னா, இங்க குர்ஆனை பத்தி சொல்லக்கொல வஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், உங்களோட உள்ளங்களுக்கு நோய் நிவாரணின்றான். அதனாலே உள்ளத்துடைய நோயை குணமாக்குங்க, அதற்கு குர்ஆனை ஓதுங்க, உடம்புடைய நோயை குணமாக்குங்க, அதற்கு தேனை குடிங்க. சகோதரர்களே, இந்த ரமதானிலே அல்லாஹ் இந்த நோய்களை, இந்த பாவங்களை கரைச்சு சாம்பலாக்க அல்லாஹ் இந்த நடுப்பத்தை தந்திருக்கிறான். அதிலே 7-8 நாட்கள் நம்ம கரைச்சு அழுவன் சொல்லு, அழக்கூடிய இடங்கள், அழுவக்கூடிய இடம் இதுதான். பாவத்தை நினைத்து அழக்கூடிய இடம் இதுதான். அழக்கூடிய மாதம், அழக்கூடிய நேரம், அழக்கூடிய இரவு, அழக்கூடிய பகல், நாம் அழுவும் பொழுது அங்கே மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க, அழுவுங்க. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், ஈயுடைய தலை அளவு, ஈயே ரொம்ப சின்னதுதானே, அதனுடைய தலை அளவு அல்லாஹ்வுடைய அச்சத்தால யாரோட கண்ணில இருந்து கண்ணீர் வருமோ அந்த கண்ணு நரகம் போறது ஹராம். ஈயுடைய தலை அளவு கண்கள் வத்தி போவது துப்பாக்கிய சாலிட ஆகப்பெரிய அடையாளம். கண்கள் வத்தி போயிரும், சுபஹான அல்லாஹ், அழ வராது. செஞ்ச பாவத்தால கண்ணு வத்திரும். இப்ப ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, யா யுவன்னாஸ், ஓ ஜனங்களே, இபுக்கு அழுங்கப்பா, அழுங்க, அழக்கூடிய இடம் இது, கறந்த பால் திரும்ப அந்த அந்த மடுக்குள்ள போகாத மாதிரி அல்லாஹுடைய அச்சத்தால் கண்ணீர் வடிச்ச அந்த கண்ணு நரகம் போகாதுன்னாங்க. சொல்றாங்க, யா யுவன்னாஸ், ஓ ஜனங்களே, இபுக்கு அழுங்க. எத்தனையோ இரவுகள் அல்லாஹ்வுடைய மரதியில போயிருச்சு, எத்தனையோ பகல் அல்லாஹ்வுடைய மரதியில போச்சு, எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம், எத்தனையோ தவறுகள் செய்து விட்டோம், அழுங்க, நினைச்சு நினைச்சு அழுங்க. நீங்க செஞ்ச பாவத்தால கண்கள் வத்தி கண்ணீர் இல்லா போயிருச்சா? அழுக வருது இல்லையா? ஃபதபாக்கு, அழுகிறமாய் நடிங்கன்னா. இஸ்லாத்துல நடிக்கிறது ஹராம், அது நடிக்கிறத எல்லாம் சபிக்கிறான். ஆனா இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நடிங்க, உங்களுக்கு கண்ணீர் வருது இல்லையா, அழுகிறமாய் நடிங்க. நாளை கியாமத்தினால நரகவாதி அழுகுவான், அழுவான், எந்த அளவு அழுவான், கண்ணீர் முடிந்து விடும். ஹத்தா தன்கதி அத்துமு, அவருடைய கண்ணீர் முடிஞ்சிடும். வதசீலுத்திமா, இரத்தத்தால் அழுவான், கண்ணீர் முடிஞ்சி இரத்தத்தால் அழுவான். எந்த அளவு அழுவான், எந்த அளவு அழுவான், வலவு அன்ன சுஃபுனன் அஸ்ஹியத் ஃபீஹா லஜரத் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அழுத அழுகையில ஒரு கப்பலை விட்டால் கப்பலே ஓடிருமான். சுபஹானல்லாஹ், கப்பல் ஓடுற தண்ணில, அதாவது ஆத்துல கப்பல் போகுமா? ஆத்துல போகாது. குளத்துல போகுமா? போகாது. கடல்ல எங்க போகும்? கரைக்கு வருமா? வராது. அதுக்கு ஒரு இளவு, ஒரு அளவு அந்த இருக்கு, அந்த அளவுல இருந்தாதான் அந்த இடத்துல இருந்து தான் அந்த கப்பல், அவ்வளவு தண்ணி தேவை. அப்ப அந்த அளவு அழுகுவான்,
அந்த அளவு அழுகுவான். கடல்ல கப்பல் ஓட்டுற அளவுக்கு தண்ணீர் அழுகுவான். எந்த லாபம் இல்லை, எந்த லாபம் இல்லை, கடல் அளவு அழுது லாபம் இல்லை. உலகத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணை நரகத்துக்கு ஹராமாக்கு. இதான் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவ்வளவு மகத்தான ஒரு மாதம் கிடைத்து அழுது பிறண்டு அவன் தௌபா செய்து சுத்தமானவனாக இல்லையா நாயகமே, அவன் நாசமாகட்டும். ஏன்னா பாவம் இருக்கு, அது எங்க தலையை மட்டும் சுத்தாது. அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம், அவன் ஊரு, அவன் நாடு, எல்லாத்திலையும் அதில் பிரதிபலிப்பு உண்டா. அவன் தலையை மட்டும் சுத்தாது. அதனாலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்க மாறாதவரை நான் மாத்த மாட்டேன். நீங்க தௌபா செய்து, நீங்க அழுது, நீங்க பரண்டு தௌபா செய்யாதவரை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் யாரையும் மாத்த மாட்டேன். நீங்க முதல் தௌபா செய்யுங்க, நீங்க பாவத்தை விடுங்க. தோலை பாவங்கள் சுபஹானல்லா, நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு பாவங்கள் உலகத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கதுடி இரவை சொல்ல வெளியே வராங்க, ரெண்டு பேர் சண்டை மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஃபிரௌனுடைய காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல சனிக்கிழமை போனாங்க, அல்லாஹ் குரங்குகளாக மாத்தினான். நிறைய வரலாறுகள் நான் பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி தவறாக பேசுறதுக்கு ஆகப்பெரிய ஒரு ஆளி, பெரிய ஒரு அறிஞனை கொண்டு வந்தான். அடுத்த நாள் காலையில வேலை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி தவறாக பேசணும். அவன் சரினு காசு எல்லாம் வாங்கிட்டு ரெடியா இருந்தான். கால ராவு தூங்குறான், ஃபாதாவு தாயுன் ஒரு பறவை வந்தது, ஃபாதுஹல மின்ஹாரஹு ஃபீ ஃபமிஹி, அது சொண்ட அவருடைய வாயில வச்சிச்சு. அவ்வளவுதான், பறவை வந்து அத பறவையோட சொண்ட இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி கேவலமா பேசி இருந்தாரே ஆகப்பெரிய அறிஞர், அவருடைய வாயில வச்சுட்டு போயிருச்சு. நசிய ஜமீய உலூமிஹி, காலையில எழும்புறாரு சகலவிதமான அறிவும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில், ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அதனால சகோதரர்களே, நாங்க அமல் விஷயத்துல கவனம் செலுத்துறது போல பாவத்தை விடுற விஷயத்துல கவனம் செலுத்துவோம். பாவத்தை விட்டுறோம், அத முடியுமான அளவு இல்லை, பொய்ய விட்டுறோம் அவ்வளவுதான். முடியுமான பொய்ய விடுங்க, முடியுமான கோலை விடுங்க, முடியுமான விட தீபத்தை விடுங்க, இன்னும் இல்ல முடியுமான அளவு சாராயத்தை விடுங்க. எப்படி இருக்கும், முடியுமான அளவு சாராயத்தை விடுண்டா, ஒரு போத்த அடிக்காம ஒரு காபோத்த அடிப்பான். என் முடியுமான விட சொல்லிருக்கு, எந்த பாவத்தையும் நூத்துக்கு நூறு விட்டுருங்க. ஒரு சஹாபி வந்தார், அவரு நேரா சஹாபிகளோட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. வஹியுடைய மஜ்லிஸ், பரக்கத்தான மஜ்லிஸ், மக்கள் ரொம்ப ஆசை ஆர்வமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முத்தானது, பொன்னானது, கியாமத் வரைக்கும் போய் சேர்க்க இருக்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனமா இருக்கும் பொழுது ஒருத்தர் நேரம் வந்தாரு. வந்த அப்படியோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்துட்டார். சஹாபிகள் சரியான கோபம், ஏன்னா ஒரு மஜ்லிஸுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு சபைக்கு ஒரு முறை இருக்கு. ஏன், ஒரு சபைக்கு நாங்க போனா இஜ்லிஸ் ஹீன என் தஹில் மஜ்லிஸ், ஒரு சபைக்கு நாங்க போன முறை என்ன, போக்குல எங்க இடம் இருக்கோ அங்க உட்காரும், இந்த தோலை தாண்டி போக கூடாது, ரெண்டு பேரை இழுத்துட்டு நடுவால பாஞ்சு போறது அது கூடாது. நீங்க நிறைய பேரை பாப்பீங்க, ஜும்மாவுடைய முதல் சப்பு கிடைக்கணும்னு 12:30 வந்து எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு உள்ளுக்கு முன்னுக்கு வருவாரு. உங்களுக்கு முன் சப்பு வேணுமா இருந்தா நேரத்தோடு வரணும். இவர் 12:30 வந்து முன்சஃபுடைய துவா கிடைக்கிறதுக்கு வராரு. துவா இல்ல கிடைக்கும், 10 பேர பதுவா தான் கிடைக்கும். எல்லாம் தோலை தாண்டிட்டு போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. இவரு ஒரு மஜ்மாவுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கல, அப்படியோ நேரா வந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்ச நிப்பாட்டிட்டாங்க. சஹாபிகள் சரியான கவலை. வந்தவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க. எனது கிராமப்புறத்து, கிராமப்புறம் தெரியுந்தானே, கிராமப்புறம்னு சொன்னா கிராமம், டவுன் இல்ல, சிட்டி இல்ல, கிராமம்.
அப்ப என்ன சொன்ன, கிராமப்புற ஆளு, எனக்கு ஒரு விஷயம் என்ன, சொல்லை து இல்லல் ஹம்ஸ், நாயகமே சொல்லலா சொல்லம், நான் அஞ்சு நேரம் தொழுகையே தொழுகிறேன், பரதான தொழுகை, சுண்ணத்தான எந்த தொழுகை இந்த வாழ்க்கையில் இல்லை. ரமலான் மாசம் நோம்பு நோம்பு என வாழ்க்கையில் இல்லை. ஆஷூரா தாப்பரை 13 14 15 அரஃபாவுடைய நோம்பு, எந்த நோம்பும் இல்லை, பரதா நோம்பு மட்டும்தான், ஒண்ணும் இல்லை, பரதான தொழுகை மட்டும்தான் ஏன வாழ்க்கையில் இருக்கு. ஒலல் ஹஜ் வல உம்ரா, ஹஜ்ஜும் இல்ல நாயகம் உம்ராவும் இல்ல நாயன ஏழை. அப்ப ரசூலுல்லாஹி கேட்டாங்களா, சரி உங்களோட கேள்வி என்ன சொன்னாரா, ஃபஐன அன இதா மித்து யா ரசூலுல்லாஹ், இந்த அமலோட நான் மௌத்தாயினா நான் எங்க இருப்பேன், சொர்க்கமா நரகமா. தஹாபிகளுக்கு எல்லாம் சரியான ஆசையா சந்தோஷமா போச்சு. இந்த முக்கியமான கேள்வி கேட்டார், நமக்கும் தேவைதானே அந்த கேள்வி. நமக்கும் அவர் சரி அஞ்சு நேரம் தொழுகை சரி தொழுதாரு, நமக்கு அதே தாண்டமாடுதே, ஏதா நோயா முத விடுறது தொழுகை முடிஞ்சு தராவி முடிஞ்சு பத்திரிகா தொழுச்சு இம்மா காணும், ஏதாவது சின்ன இதா காணும், சுபஹானல்லாஹ், வேற எதையும் விடுற இல்ல, மத்தெல்லாம் சிறப்பா நடக்கும், தொழுகதான் கல்யாணமா முதலாவது மாப்பிள்ளைய காணும் பள்ளி காணும் மத்த இடத்துலாம் இருப்பாரு. என்ன வந்தாலும் தொழுகைக்குதான் முதலாவது கொடுக்கறது சுபஹானல்லாஹ் லீவ். அப்ப அவரு சொல்றாரு, நான் அஞ்சு நேரம் தொழுகுவேன், ரமலான் மாசம் பிடிப்பேன், மத்த சுண்ணத்தால எந்த அமலும் இல்லை, நான் எங்க இருப்பேன் மூத்தாக்கும் சொன்னாங்களா நபிகள் நாயகம் சொல்லலாலே சொல்லும். இந்த அமலோட நீ சொர்க்கத்துல இருப்பேன்னு சொல்லல, என்னோட சொர்க்கத்தில் இருப்பேன்டா. சாபிகளுக்கு ஆச்சரியமா போச்சு, நாங்கள் பதிரியுங்கள் உகதியுங்கள் கந்தகீங்கள், இவ்வளவு பெரிய தியாகம் செய்தவங்க, நபிகள் நாயகம் சொல்லலாலே சொல்லத்தோட சொர்க்கத்துல கடந்த இவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கிறோம், ஆனா இவர் ஒரு அமலும் இல்லை, ரமதான் மாசம் நோமும் பரதான தொழுக மட்டும்தான் இருக்கு, சொர்க்கத்துல நபியோடு இருப்பேன் சுபசோமனை கிடைச்சிருச்சு என்று சஹாபிகள் ஆச்சரியப்படக்கொள்ளே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீங்க என்னோட இருப்பீங்க ஆனா இன்னொரு ஆறு அமலை சேர்த்துக்கும். அவரு சொன்னாரா, நாயகமே ஆறு இல்ல 60 சேர்ப்பேன், ஆனா நீங்க கொடுத்து சுபசோமனத்தை வாபஸ் வாங்கினாங்க, நான் இந்த சுபசோமை எதிர்பார்த்து வரல, உங்களோட சொர்க்கம் சுபஹானல்லாஹ். நாங்களும் அதை அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பயான் அது சுருக்கமாக ஒரு ஒரு விஷயமாக நீங்க எடுத்துக்கொள்ளு, இந்த ஆறு விஷயத்தை அமல் செய்யுங்க, நீங்க செய்த அமல் போதும் மஷா அல்லாஹ். என்ன சொன்னார், உள்ளத்தை ரெண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ, ஏஃபல் லிசான கனிசனைன், ஓன நாக்கை ரெண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ, ஏஃபல் ஐனக அனிசனைன், ஓன கண்ணை இரண்டு விஷயத்தை பாதுகாத்துக்கோ, ஆறு விஷயத்தை ஓன ஆமலோட சேர்த்துக்கோ, நீ என்னோட சொர்க்கத்தை இருப்பா, ஏஃபல் கல்ப கனிசனைன், ஓன கல்ப ரெண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஓன கல்ப பெருமையை விட்டும் பொறாமை விட்டும் பாதுகாத்துக்கோ, நீ செய்யற அமல் போதும், என்னோட சொர்க்கத்தை இருப்பா. சுபஹானல்லாஹ், பெருமை வேணா பொறாமையும் வேணாம். இந்த உலகத்துல நடந்த முதல் பாவம் விபச்சாரம் அல்ல, சாராயம் அல்ல, கொலை இல்ல, முதலாவது நடந்த பாவம் பெருமையும் பொறாமையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்யணும்னு ஷைத்தான சொன்னா, ஹலக்தனி மின்னார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், பெருமை. அடுத்தது மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு சஜ்தாவா, பொறாமை. இந்த ரெண்டுதான் உலகத்துல நடந்தது, இந்த ரெண்டும் வேணா உள்ளத்துல எடுத்துக்கோங்க, யார் மீதும் பொறாமப்பட வேணா, அல்லாஹ் கேக்குறா நீங்களா பங்கு வைக்கிறீங்க, நான் பங்கு வைக்கிறேன், அகப்பு அல்லாட கையில, அவன் டாக்டர் ஆக்குறான், அவன் லாயர் ஆக்குறான், அவன் இன்ஜினியர் ஆக்குறான், அவன் முஃப்தி ஆக்குறான், அவன் ஆலிம் ஆக்குறான், அவன் பணக்காரன் ஆக்குறான், அவன் ஆக்குகிறான், நம்ம ஏன் பொறாமப்படுறது. அதனால பெருமையும் என்ன பெருமை இருக்கு, நம்ம என்ன கொண்டு வந்தோம், நம்ம என்ன கொண்டு போக போறோம், நம்ம கையில என்னதான் இருக்கு சொல்லுங்களேன், உசுராது நம்ம கையில இருக்குதா, அப்படிதான் கேட்டுலயா போகணும், நம்ம சொல்லாமலே போயிருதே, இந்த முடி நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா, நடக்குதே
யாருக்கு ஆசை முடி வெள்ளையா ஆகிறது? நம்மளோட முடியே நம்மட கண்ட்ரோல்ல இல்லைன்னு நமக்கு என்ன பெருமை இருக்கு? என்ன பிள்ளைகள், என்ன கடை, என்ன எல்லாம அல்லாத கையில் இருக்கு. அதனால பெருமை வேணா பொறாமையும் வேணா. இரண்டாவது சொன்னாங்க, இந்த நாக்கை நீ மூத்து வரை இந்த ரெண்டு விஷயத்தோடு பாதுகாத்துக்கோ, நீ செய்யாமல் போதும் என்னோட சொர்க்கத்துல இருப்பா. என்னது? இந்த நாக்கால மூத்து வரையும் பொய் சொல்லிறார். இரண்டாவது, மத்தவண்ட குறைய பேசுகிறார், ரீபத் பேசுகிறார். உபகான இன்னைக்கு பாருங்க, தஹஜ்ஜத், அவ்வாபீன், ஷிராக், லுஹா எல்லாம் தொழுறே, வாய திறந்தா பொய் இல்லையா? நம்ம எல்லாம் மத்தவண்ட குறை சகோதரே. அதனால இஸ்லாம் என்பது ஒரு வித்தியாசமான மார்க்கம், ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கம். யாரை விமர்சிக்க, யாரோட குறையும் தேர நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் சத்தார், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் தவறுகளை. அல்லாஹ் மறைத்த தவறை இந்த உலகத்தில் எவன் வெளியாக்கிறானோ, அவன் அவனுடைய தவறை அல்லாஹ் வெளியாக்காமல் அவனை மூத்தாக்க மாட்டான். அவ்வீட்டு நடுவுல இருந்தாலும் சரின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த நாக்கால பொய் சொல்ற சந்தர்ப்பம் வந்துருச்சா, யோசிங்க. இந்த பொய்ய சொன்னா இந்த காணி கிடைக்கும், இந்த பொய்ய சொன்னா இந்த வீடு கிடைக்கும், இந்த பொய்ய சொன்னா இந்த இந்த இது கிடைக்கும், அது கிடைக்கும். ஆனால் அந்த பொய்யை விட்டால் கோடான கோடி வருஷம் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கம் கிடைக்கும். அது வேணுமா? இதுவே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு முன்னால். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பொய்ய சொல்லி தற்காலிகமான அந்த வீடோ அல்லது அந்த வாகனமோ அல்லது அந்த பொண்ணோ, ஒரு பொய்ய சொன்னா பொண்ணு கிடைச்சிடும். என்ன சொல்லணும்? அவர் பொண்ணை கொடுப்பாரு டாக்டருக்கு தான், இவர் டாக்டர் இல்ல, விட்டார் பொய்ய. ஆமா ஆமா, நான் டாக்டர் தான். இப்ப என்ன கிடைச்சிச்சு? மாமா மாமி ஏமா அந்த பொண்ணை தந்துட்டானுங்களே, பொண்ணு கிடைச்சிச்சு. ஆனா நபியோட சொர்க்கம் கிடைக்காது. தௌலை உலகத்திலே தற்காலிகமாக கிடைக்கிறதுக்காக வேண்டி நிரந்தரமான சொர்க்கம், நிரந்தரமான நபியுடைய உறவை இல்லாமக்கி கூட. அதனால சொன்னாங்க, நீ செய்யாமல் போதும், இந்த நாக்கு செஞ்சாதே, ஒன்று போய் ஒன்று மற்றவன் கோள், மற்றவன் அடுத்த பெருமை பொறாமை, இரண்டாவது ரெண்டு கண்ணால இந்த ரெண்டு. அல்லாஹ் அதை பார்த்துறாரு, பார்க்காத எல்லாம் ஹராம் தான். அது ஹராம் தான், எதிர பார்த்தாலும் வராம யாரையும் தரை குறைவாக பாக்குறா, வீடு கொடுக்க போகிறாரு. அவர் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி, நாங்க யாரும் சொல்றதுக்கு. அத சகோதரர்களே சொன்னாங்க சஹாபிகள், நாங்கள் பாவத்தை வெறுப்போம், பாவிகளை வெறுக்க மாட்டோம். இது நான் சஹாபிகள சிஃபத். சாராயம் குடிச்சா சாராயத்தை வெறுங்க, சாராயம் குடிக்கிறவனை வெறுக்காயிங்க. ஒருவன் விபச்சாரம் செய்தால் விபச்சாரத்தை வெறுங்க, விபச்சாரம் செஞ்சவனை வெறுக்காயிங்க. அவனை வெறுத்து அவனை திருத்துறது யாரு? இன்னைக்கு நம்ம விபச்சாரத்தை வெறுக்கல, செஞ்சவனை வெறுக்கிறது. இவருக்கு சந்தர்ப்பங்கள் போயிட்டு வந்து சாராயத்தை வெறுக்கல, குடிக்கிறவனை வெறுக்கிறது. இவருக்கு கிடைச்ச அவர் சொட்ட அடிச்சுக்கிடுவாரு. சோலை சாபிகளை தனம் என்ன, பாவத்தை வெறுப்பாங்க, பாவியை வெறுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நோவு பிடிக்கல, அவை நரகவாதி, இவ நரகவாதி, இவன் சாராயம், அவன் நரகவாதி, அவை அப்ப எல்லாம் நரகவாதி. நாம மட்டும் சொல்லுவாரியா? அதனால சோதர்களே, இந்த கண்ணாலே ஹராத்த பாத்திர கூடாது. அது மட்டுமல்ல, எவ்வளவு யாரை கேவலமா தரக்குறைவா பாத்திர கூடாது. இந்த ரெண்டையும் நீ செய்யாதே, ஆக மொத்தத்தின் ஆறையும் செய்யாதே, நீ செய்த அமல் போதும் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்னாங்க. ஆகையால் ரமலானுடைய நடுப்பத்துல நாங்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறது, இந்த நன்மைகளை செஞ்சுக்கிறதோட நாங்க பாவங்களை விட்டு விட்டால் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தோட எங்களை சொர்க்கத்துல வைப்பான். ஆக இந்த ரமலானுடைய நடுப்பத்திலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் பாவத்தை கரைக்க வச்சு பாவத்தை அதாவது மஃபிரத்தை கொடுக்கிற கூட்டத்தை எல்லாம் சேர்ப்பானோ, அந்த கூட்டத்தை அல்லாஹ் நம் அனைவரையும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தை, நம்முடைய மனைவி மக்கள், சந்ததி சந்ததிகள் அல்லாஹ் அந்த கூட்டத்துல சேர்த்தல் புரிவானாக. மீதமுண்டான ரமதானின்
சிறப்பாக கண்ணியமாக கழிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அது கொண்டு உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து புரிவானாக. அதே போல் அல்லா இது முழு உலகத்தையும் வாட்டி வதைக்கின்ற இந்த கொரோனா என்ற கொடிய நோயை விட்டு முழு மனித கோடிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து புரிவானாக. இந்த ரமதானுடைய பறக்கத்தாலே நோம்பாளிகளிட பறக்கத்தாலே அல்லாஹ் முழு உலக மனித கோடிகளுக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள் புரிவாயாக. நல்ல துவாவோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.